ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். அன்பு குழந்தையே, எத்தனை இனிமையான நாட்களோடு இருந்த உன் வாழ்க்கை இப்பொழுது அப்படியே தலைகீழாக மாறி போய் எதையுமே நினச்சி சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு உன்னை வருத்தத்தில் மூழ்கடிச்சிடுச்சு. அதுக்காக நீ கவலைப்படாத தங்கமே. நீ வாய் திறந்து என்கிட்ட சொல்ல முடியாத உன்னோட வேதனைகளை கூட அப்பா என் கண்களால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நிச்சயமாக நீ பட்ட வேதனைக்கும் கவலைக்கும் நான் இப்போ முடிவு தரப்போகிறேன். உன்னைய போலவே உன்னுடைய துணையும் வாயில்லா பூச்சி போல வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லி அளவும் முடியாமல் உன்கிட்ட வந்து சேர்ந்து வாழணுன்றத யார்கிட்டையும் சொல்லக்கூட முடியாமல் என்கிட்டயே சொல்லி சொல்லி மன வருத்தத்தில் தான் இருக்காங்க. தப்பும் தவறும் மனித பிறவியில் சகஜம்தான். தெரியாமல் தவறு செஞ்சுட்டு அதை மாற்றவும் முடியாமல் எப்படி சரி செய்கிறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்க என் பிள்ளைக்கு அப்பா நானே முன்னால் நின்று எல்லா சிக்கல்களையும் தீர்த்து வச்சு உங்களை நிச்சயமாக சேர்த்து வைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் யோசனை பண்ணி பார்த்து பேசு. நம்மளுடைய உறவு தானே, நமக்கு உள்ளாத உரிமையாக நினச்சி நீ யதார்த்தமாக பேசுகிற ஒரு வார்த்தை கூட எதிரில் இருக்கிறவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அதனால் எப்பொழுதுமே கொஞ்சம் கவனமாக இரு. இப்போ எல்லாத்தையுமே நீ உணர்ந்து பக்குவப்பட்டுட்டதால் உன் மனசுக்கு அப்பா ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் கேட்டுக்கோ. உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்தி வந்திருக்கு. உன் துணை கூடிய சீக்கிரத்திலேயே உன்னை தேடி வந்து தன்னுடைய நிலையை பற்றி எடுத்து சொல்லி நீ இல்லாத உலகம் எனக்கு நரகம்தான்றதை நான் உணர்ந்துட்டேன்னு உன்கிட்ட வந்து சொல்ல போகிறாங்க. வாழ்க்கைங்கிறது வேலை செஞ்சோம் சம்பாதிச்சோம் சாப்பிட்டோங்கிறதோடு நிறைவு பெறாது. நிம்மதியும் சந்தோஷமும் குழந்தைகளும் இணைந்த அன்பான ஆலயம்தாங்கிறத உன் துணைக்கு நான் உணர்த்திட்டேன். அவங்க நிச்சயமாக உன்னை உணர்ந்து உன்னுடைய அன்பையும் பிரியத்தையும் உணர்ந்துட்டேன்னு உன்கிட்ட வந்து உன்னை கூப்பிட்டு போக தான் போகிறாங்க. நீ இருக்கிற வரைக்கும் உன்னுடைய அன்பை புரிஞ்சிக்காத உன்னுடைய துணை நீ பக்கத்தில் இல்லாத சமயத்தில் உன்னுடைய அன்பை தவிர மற்ற எல்லாமே எதிர்பார்ப்புகளோடு கூடியது தான்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இப்பொழுது எல்லாவற்றையுமே உன்னுடைய அருமை பெருமைகளையும் உன் திறமையையும் நான் எடுத்து சொல்லி உன் துணையை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். எப்பொழுதுமே யாராக இருந்தாலும் சரி, நீ யார்கிட்ட அன்பு வைக்கிறன்றதை விட உன்னை தேடி வர்ற அன்பை எப்பொழுதுமே நேசிங்க. அதுதான் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.